ஓம் சாந்தி. முரளி டேட் 7/8/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அடைவதற்கான வழி கூறுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டிருங்கள். கேள்வி: மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய எந்த சூட்சும விஷயங்களை பாபா கூறுகின்றார்? பதில்: சத்தியுகம் என்பது அமர உலகம். அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் மரணத்தின் பெயர் இருக்காது. அதனால் அது மரண உலகம் என கூறப்படுவதில்லை. 2வது பாயிண்ட், சிவ பாபாவினுடையது எல்லையற்ற படைப்பு. பிரம்மாவின் படைப்பு இந்த நேரம் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே. திருமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்வார்கள், திருமூர்த்தி பிரம்மா என்று அல்ல. இந்த அனைத்து சூக்ஷ்ம விஷயங்களையும் பாபா சொல்லி இருக்கின்றார். இது மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. இப்பொழுது மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர். பாபா சொல்கின்றார், திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. திருமூர்த்தி பிரம்மா பகவான் வாக்கு என கூறுவதில்லை. நீங்கள் திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என கூறலாம். அவர்களோ சிவசங்கர் என கூறி இருவரையும் ஒன்றாக்கிவிட்டனர். இதுவோ நேரடியானது. திருமூர்த்தி பிரம்மாவுக்கு பதில் திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. மனிதர்களோ சங்கர் கண்ணை திறந்தால் விநாசம் ஆகிவிடும் என கூறிவிடுகின்றனர். இவை அனைத்தும் புத்தி மூலம் புரிந்து கொள்ளப்படுகின்றன. மூவருக்குத்தான் முக்கியமான நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கோ பெரிய பாகம் 84 பிறவிகளுக்கானது. விஷ்ணு மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் அர்த்தமும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த மூவருக்கும் நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மாவின் பெயரோ ஆதி தேவ் ஆதாம் என பாடப்பட்டுள்ளது. பிரஜாபிதாவுக்கு கோவிலும் உள்ளது. இது விஷ்ணுவுக்கு அல்லது கிருஷ்ணருக்கு கடைசி 84வது பிறவி. அவருடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது பிரம்மாவையோ தத்தெடுக்கப்பட்டவர் என கூறுவார்கள். இந்த இருவரும் சிவனுடைய குழந்தைகள். உண்மையில் குழந்தை ஒருவர்தான். கணக்குப்படி பார்த்தால் பிரம்மா சிவனுடைய குழந்தை ஆவார். தந்தை மற்றும் மூத்த சகோதரர். விஷ்ணுவின் பெயர் இதில் வராது. பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவ் பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்வதில்லை. சிவனுக்கும் குழந்தைகள் உள்ளனர், பிரம்மாவுக்கும் குழந்தைகள் உள்ளனர். விஷ்ணுவின் குழந்தைகள் என கூற முடியாது. லக்ஷ்மி நாராயணருக்கும் அநேக குழந்தைகள் இருக்க முடியாது. இது புத்திக்கான உணவு. தாங்களாகவே புத்திக்கான விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். அனைவரை காட்டிலும் அதிக பாகம் விஷ்ணுவுக்கு என கூறுவார்கள். 84 பிறவிகளின் விராட ரூபமும் விஷ்ணுவிற்கு காட்டுகின்றனர். பிரம்மாவிற்கு காட்டப்படுவதில்லை. விராட ரூபத்தை விஷ்ணுவிற்குத்தான் உருவாக்குகின்றனர். ஏனென்றால் முதலில் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை வைக்கின்றனர். பிரம்மாவிற்கு மிக சிறிய பாகம். அதனால் விராட ரூபத்தை விஷ்ணுவிற்கு காட்டுகின்றனர். சத்தூர் புஜமும் விஷ்ணுவுக்கு உருவாக்குகின்றனர். உண்மையில் இந்த அலங்காரமோ உங்களுடையது. இவை கூட மிகவும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். எந்த ஒரு மனிதராலும் புரிய வைக்க முடியாது. பாபா புது புது வகைகளில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். பாபா கூறுகின்றார், திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என்பது சரிதானே? விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன். இதிலும் பிரஜாபிதா பிரம்மா தான் குழந்தை. விஷ்ணுவை குழந்தை என கூற மாட்டார்கள். படைப்பு என கூறுகின்றனர் என்ற போதிலும் படைப்போ பிரம்மாவினுடையதாக இருக்கும் இல்லையா? அது பல விதமான பெயர் வடிவங்களை எடுக்கின்றது. முக்கிய பாகமோ அவருடையதுதான். பிரம்மாவின் பாகமும் இந்த நேரம் மிக குறைவுதான். விஷ்ணுவுக்கும் எவ்வளவு காலம் ராஜ்யம் உள்ளது? முழு மரத்தின் விதை வடிவமாக இருப்பவர் சிவ பாபா. அவருடைய படைப்பை சாலிகிராமம் என கூறுவார்கள். பிரம்மாவின் படைப்பை பிராமண பிராமணிகள் என கூறுவார்கள். இப்பொழுது எவ்வளவு சிவனுடைய படைப்புகள் உள்ளனரோ அவ்வளவு பிரம்மாவுக்கு கிடையாது. சிவனுடைய படைப்புகளோ ஏராளம். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். பிரம்மாவின் படைப்புகளோ பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். எல்லைக்குட்பட்டதில் வந்துவிட்டீர்கள் இல்லையா? சிவபாபாவினுடையது எல்லையற்ற படைப்பாகும். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய படைப்புகள். எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்கின்றார். பிரம்மா மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். பிராமணர்களாகிய நீங்கள்தான் சென்று ஸ்வர்கவாசியாக மாறுவீர்கள். வேறு யாரையும் ஸ்வர்கவாசி என கூற மாட்டார்கள். நிர்வாண் தாம் வாசி அல்லது சாந்தி தாம் வாசியாகவோ அனைவருமே ஆகின்றனர். அனைத்திலும் உயர்ந்த சேவை சிவபாபாவினுடைய சேவையாகும். அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். இப்போதைய பாகம் தனித்தனியாக உள்ளது. சிவபாபாவும் சொல்கின்றார், எனது பாகம் தனி. அனைவரின் கணக்கு வழக்கை முடிக்க வைத்து தூய்மையற்ற உங்களை தூய்மையாக மாற்றி அழைத்து செல்கின்றேன். நீங்கள் இங்கே தூய்மை ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற அனைவரும் விசாரணை மற்றும் தீர்ப்பின் சமயம் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். பிறகு முக்தி தாமத்தில் அமர்ந்து கொள்வார்கள். சிருஷ்டியின் சக்கரமோ சுற்றியே ஆக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பிரம்மா மூலம் பிராமணர்களாக மாறிய பிறகு தேவதைகளாக மாறிவிடுகின்றீர்கள். பிராமணர்கள், நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்கின்றீர்கள். மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி அடைய வேண்டுமானால் இப்படி அடைய முடியும் என்று வழி மட்டும் சொல்கின்றீர்கள். சாவிகளும் கையில் உள்ளன. இதையும் அறிவீர்கள் யார் யார் முக்தியில் யார் யார் ஜீவன் முக்தியில் செல்வார்கள் என்று. உங்களுக்கு நாள் முழுவதும் இதுதான் தொழில். யாராவது தானியங்கள் முதலியவற்றின் தொழில் செய்கின்றார்கள் என்றால் புத்தியில் நாள் முழுவதும் அதுதான் இருக்கும். உங்களுடைய தொழில் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் யாருக்காவது முக்தி ஜீவன் முக்திக்கான வழி காட்டுவது. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். அதுபோல் அநேக தர்மத்தினர் உள்ளனர். அவர்கள் மாற முடிவதில்லை. எப்படி ஆங்கிலோ இந்திய கிறிஸ்தவர்கள் கருப்பாக உள்ளனர், வடிவமோ மாறுவதில்லை, அப்படியே மாறிவிடுவார்கள். அவர்களின் தோற்ற அமைப்பு மாறிவிடும் என்பது அல்ல. வேறொரு தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றனர், அவ்வளவுதான். அநேகர் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனென்றால் தேவி தேவதை தர்மமோ மறைந்து விட்டது இல்லையா? ஒருவர் கூட நாங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவதை தர்மத்தினர் என சொல்லிக் கொள்பவர் கிடையாது. தேவதைகளின் சித்திரங்கள் பயன்படுகின்றன. ஆத்மாவோ அழியாதது. அது ஒருபோதும் இறப்பதில்லை. ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. அதை மரண உலகம் என கூறப்படுவதில்லை. அதுவே அமர உலகம். ஷரீரம் மாறுகின்றது, அவ்வளவுதான். இவ்விஷயங்கள் மிகவும் சூட்சமமாக புரிந்து கொள்ள வேண்டியவை, மொத்தமாக அல்ல. இப்படி திருமணத்தின் போது சிலருக்கு சில்லறை, சிலருக்கு மொத்தமாக கொடுக்கின்றனர். சிலர் அனைத்தையும் காண்பித்து கொடுக்கின்றனர். சிலர் மூடிய பெட்டியை தான் கொடுக்கின்றனர். விதவிதமாக உள்ளனர். உங்களுக்கோ ஆஸ்தி மொத்தமாக கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மணமகள்கள். பாபா மணமகன். குழந்தைகள் உங்களை அலங்கரித்து உலகத்தின் ராஜ பதவியை மொத்தமாக கொடுக்கின்றார். உலகின் எஜமானராக நீங்கள் ஆகின்றீர்கள். முக்கியமானது நினைவின் விஷயம். ஞானமோ மிகவும் சுலபம் ஆனது. இருந்தாலும் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆனால் சிந்தனை செய்யப்படுகின்றது. நினைவே விட்டு போய் விடுகின்றது. பாபா நினைவு மறந்து போகின்றது என்று அதிகமாக சொல்கின்றனர். நீங்கள் யாருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்போதுமே நினைவு என்ற சொல்லை கூறுங்கள். யோகா என்ற சொல் தவறானது. ஆசிரியருக்கு மாணவனின் நினைவு இருக்கின்றது. தந்தை மிக மேலான ஆத்மா. ஆத்மாவாகிய நீங்கள் மேலானவர்கள் கிடையாது. நீங்கள் தூய்மையற்றவர்கள். இப்போது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர், தந்தை, குரு நினைவு செய்யப்படுகின்றனர். குருமார்கள் அமர்ந்து சாஸ்திரங்களை சொல்வார்கள். மந்திரம் கொடுப்பார்கள். பாபாவின் மந்திரம் ஒன்றே ஒன்றுதான், மன்மனா பவ. பிறகு என்னவாகும்? மத்தியாஜி பவ. நீங்கள் விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் அனைவருமே ராஜா ராணியாக ஆகிவிட மாட்டீர்கள். ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இருப்பார்கள். ஆக முக்கியமானது திருமூர்த்தி. சிவ பாபாவுக்கு பிறகு பிரம்மா மனித சிருஷ்டியை, அதாவது பிராமணர்களை படைக்கின்றார். பிறகு அமர்ந்து பிராமணர்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். இது புது விஷயம் இல்லையா? பிராமண பிராமணிகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள். வயதானவர்கள் கூட சொல்வார்கள், நாங்கள் சகோதர சகோதரிகள். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் தவறாக அப்படியே சொல்லிவிடக் கூடாது. பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிருஷ்டியை படைத்தார் என்றால் சகோதர சகோதரி ஆகின்றார்கள் இல்லையா? ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் எனும் போது இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நமக்கு யார் படிப்பு கற்றுத் தருகின்றார்? சிவ பாபா, திருமூர்த்தி, சிவன். பிரம்மாவுக்கு கூட மிக குறைந்த சமயத்தின் பாகம்தான். விஷ்ணுவிற்கு சத்தியுக ராஜதானியில் 8 பிறவிகளின் பாகம் நடைபெறுகின்றது. பிரம்மாவுக்கோ ஒரே ஒரு ஜென்மத்தின் பாகம். விஷ்ணுவின் பாகம் பெரியது என சொல்வார்கள். திருமூர்த்தி சிவன் முக்கியமானவர். பிறகு வருகின்றது பிரம்மாவின் பாகம். அவர் குழந்தைகளாகிய உங்களை விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள், பிராமணர்களிலிருந்து பிறகு தேவதை ஆகின்றீர்கள். ஆக இவர் அலௌகீக தந்தை ஆகின்றார். கொஞ்ச சமயத்திற்கு இவர் தந்தையாக உள்ளார். அவரை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆதி தேவ், ஆதாம் மற்றும் பீபி இவர்களை அன்றி சிருஷ்டியை எப்படி படைப்பார்? ஆதி தேவ் மற்றும் ஆதி தேவி உள்ளனர் இல்லையா? பிரம்மாவின் பாகமும் சங்கம் யுகத்தில் மட்டும்தான். தேவதைகளின் பாகமும் பிறகும் கூட அதிகம் நடைபெறுகின்றது. தேவதைகளும் கூட சத்தியுகத்தில் மட்டும்தான் என்று சொல்வார்கள். கிரேத்தாவில் சத்திரியர் என சொல்லப்படுகின்றார்கள். இவை மிக ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள். அனைத்தையுமே ஒரே சமயத்தில் வர்ணனை செய்ய முடியாது. அவர்கள் திருமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர். சிவனை விட்டுவிட்டார்கள். நாம் பிறகு திருமூர்த்தி சிவன் என சொல்கின்றோம். இந்த சித்திரங்கள் முதலிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. பிரஜைகளை பிரம்மா மூலம் படைக்கின்றார். பிறகு நீங்கள் தேவதையாக மாறுகின்றீர்கள். விநாசத்தின் சமயம் இயற்கை சேதங்களும் வருகின்றன. விநாசமோ நடந்தே ஆக வேண்டும். கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும். இத்தனை ஷரீரங்கள் அனைத்தும் விநாசமாகியே தீர வேண்டும். அனைத்தும் நடைமுறையில் வேண்டும் இல்லையா? வெறுமனை கண்களை திறப்பதால் ஒன்றும் நடைபெற்று விடாது. எப்போது சொர்க்கம் மறைந்து விடுகின்றதோ அப்போது நிலநடுக்கம் முதலியன ஏற்படும். அந்த சமயமும் சங்கர் அதுபோல் கண்ணை திறக்கின்றாரா என்ன? துவாரகை அல்லது இலங்கை நீருக்கடியில் சென்று விட்டது என பாடுகின்றனர் இல்லையா? இப்போது பாபா புரிய வைக்கின்றார், நான் வந்துள்ளேன் கல் புத்தி உள்ளவர்களை தங்க புத்தி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக. மனிதர்கள் அழைக்கின்றனர், ஹே பதீத பாவனரை வாருங்கள், வந்து தூய்மையான உலகை உருவாக்குங்கள். ஆனால் இப்போது கலியுகம், இதன் பிறகு சத்தியுகம் வரும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் குஷியில் நாட்டியமாட வேண்டும். வக்கீல் முதலிய பரீட்சையில் பாஸ் பண்ணுகின்றனர் என்றால் உள்ளுக்குள் சிந்தனை செய்கின்றனர் இல்லையா? நாம் பணம் சம்பாதிப்போம், பிறகு வீடு கட்டுவோம், இதை செய்வோம் என்று. ஆக நீங்கள் இப்போது உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு அனைத்தும் புதிய பொருட்களாக கிடைக்கும். சிந்தித்து பாருங்கள், சோமநாதர் ஆலயம் என்னவாக இருந்தது? ஒரு கோவில் மட்டுமே இருக்காது. அந்த கோவிலுக்கு 2500 ஆண்டுகள் ஆகின்றன. அதை கட்டுவதில் சில காலம் பிடித்திருக்கும். பூஜை நடைபெற்றிருக்கும். அதன் பிறகு அதை கொள்ளையடித்து சென்று விட்டனர். உடனே வந்திருக்க மாட்டார்கள். அநேக கோவில்கள் இருக்கும். பூஜைக்காக அமர்ந்து கோவில்களை கட்டியுள்ளனர். இப்போது நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்து செய்தே நாம் பொற்காலத்திற்கு சென்று விடுவோம். ஆத்மா தூய்மையாகி விடும். முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. முயற்சியின்றி காரியம் நடைபெறாது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படவும் செய்கின்றது. ஆனால் சும்மா அப்படியே கிடைத்து விடாது. இது புரிய வைக்கப்படுகின்றது. பாபாவின் குழந்தையாக ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் முக்தி தாமம் செல்வதற்காக. பாபாவின் நினைவில் இருக்க வேண்டியுள்ளது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களை தெளிவான புத்தி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். பாபா கூறுகின்றார், உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்களை சொல்கின்றேன். ஆத்மாவும் ஒரு புள்ளி, பரமாத்மாவும் ஒரு புள்ளி என்பதை முதலில் சொல்லவில்லை. முதலில் ஏன் இதை சொல்லவில்லை என கேட்பார்கள். ஆனால் டிராமாவில் இல்லை. முதலிலேயே உங்களுக்கு இதை சொல்லி இருந்தால் புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இது ராவண ராஜ்யம். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக அபிமானியாகி விடுகின்றனர். சத்யுகத்தில் இருப்பவர்கள் ஆத்ம அபிமானிகள். தங்களை ஆத்மா என அறிந்துள்ளனர். நமது சரீரம் பெரியதாகி விட்டது. இப்போது இதை விட்டு மீண்டும் சிறியதாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிந்துள்ளனர். ஆத்மாவின் சரீரம் முதலில் சிறியதாக உள்ளது, பிறகு பெரியதாகின்றது. இங்கோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆயுள் உள்ளது. சிலருக்கு அகால மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு சிலருக்கு 125 வருடம் கூட ஆயுள் உள்ளது. ஆகவே பாபா புரிய வைக்கின்றார், உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம் என்ற மிகுந்த குஷி இருக்க வேண்டும். கந்தர்வ விவாகம் இருந்தால் அது ஒன்றும் குஷியின் விஷயம் கிடையாது. இதுவோ பலவீனமாகும். நான் பவித்திரமாக இருக்க விரும்புகின்றேன் என சொன்னால் அதற்காக யாரும் அடிக்க முடியாது. ஞானம் குறைவாக இருந்தால் பயந்து கொள்கின்றனர். சிறிய குமாரியை கூட யாரேனும் அடித்தால், ரத்தம் முதலியன வெளிவந்தால், போலீசில் புகார் செய்தால் அவருக்கு தண்டனை கிடைக்கும். மிருகங்களை கூட யாராவது கொன்றுவிட்டால் அவர்கள் மீது வழக்கு வரும், தண்டனை அடைய நேரிடும். குழந்தைகளாகிய உங்களையும் யாராலும் அடிக்க முடியாது. குமாரரையும் அடிக்க முடியாது. அவர்களோ தங்கள் வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். சரீர நிர்வாகம் செய்து கொள்ள முடியும். வயிறு ஒன்றும் அதிகமாக சாப்பிடாது. ஒரு மனிதரின் வயிறு 4-5 ரூபாய், ஒரு மனிதரின் வயிறு 400-500 ரூபாய். பைசா அதிகம் இருக்குமானால் அளவுக்கு அதிகமாக உண்பவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஏழைகளிடம் பணம் இல்லை என்றால் உண்பதில் பேராசையும் இருக்காது. அவர்கள் காய்ந்த ரொட்டியிலேயே குஷி அடைந்து விடுவார்கள். குழந்தைகள் அதிக உணவு பானத்தின் இச்சைகளில் செல்லக்கூடாது. சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. நீங்கள் அறிவீர்கள், அங்கே நமக்கு என்னதான் கிடைக்காது? எல்லையற்ற ராஜ்யம், எல்லையற்ற சுகம் கிடைக்கும். அங்கே எந்த ஒரு நோய் முதலிய எதுவுமே இருக்காது. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும். முதுமையும் கூட அங்கே மிக நன்றாக இருக்கும். குஷி இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. பிரஜைகளும் கூட அதுபோல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதற்காக பிரஜை என்றால் பிரஜையாக இருந்தாலே போதும் என இருந்துவிடக்கூடாது. பிறகோ இங்குள்ள மலை ஜாதியினர் போல் இருப்பார்கள். சூரிய வம்சி லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். ஆனால் பிறகு முயற்சியும் அவ்வளவு செய்ய வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். காரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் பிரம்மாவின் புதிய படைப்புகள், நமக்குள் சகோதர சகோதரிகள். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிவ பாபா படிப்பு சொல்லி தருகின்றார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, உணவு பானத்தின் விருப்பத்தில் அதிகம் செல்லக்கூடாது. பேராசையை விட்டுவிட்டு எல்லையற்ற ராஜ்யத்தின் சுகங்களை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு பாபாவின் சம்பந்தத்தின் மூலமாக வருமானம் செய்யக்கூடிய மாயையை வென்றவர்கள், மோகத்தை வென்றவர்கள் ஆகுங்கள். விளக்கம், இப்போது நினைவின் மூலம் பழைய சம்பந்தத்தை நீக்கிவிட்டு தனிப்பட்டவர்களாக மாறுங்கள். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்கலாம், ஆனால் துணைவனாக இருக்காதீர்கள். ஒருவரை மட்டும் துணைவனாக மாற்றிக்கொள்ளும் போது மாயையின் சம்பந்தங்களிலிருந்து விவாகரத்து கிடைத்துவிடும். மாயா ஜீத் மோகத்தை வென்ற வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை சிறிதளவு யார் மீதாவது பற்றுதல் இருந்தால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக முயற்சியாளர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு வேட்டையும் கிடைக்க வேண்டும், கம்பும் உடையக்கூடாது. இதுதான் நஷ்ட மோகா என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு நஷ்ட மோகாவாக இருப்பவர்கள்தான் வெற்றி மாலையில் மணியாக மாறுகின்றனர். ஸ்லோகன்: சத்தியம் என்ற விசேஷத்தாவின் மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.